நண்பர்கள் வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு தகுதிக்கு 8500 ரூபாய் சம்பளத்திலிருந்து 18000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அரசு வேலை காத்துட்ருக்குங்க. ஸோ இது குறித்து ஒரு முறையான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ நீங்கள் 8ஆம் வகுப்பு தகுதி படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலையான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. எம்பிபிஎஸ்லேருந்து நர்சிங்கு டிப்ளமோ படித்தவங்களுக்கு கூட இதில் வந்து வேலைவாய்ப்பு இருக்குங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், ஊரக நல்வாழ்வு மையங்கள் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பதற்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக இந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறாங்க. ஸோ 18/10/2024 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நீங்கள் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து அனுப்பி வைக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் வந்து காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 8ஆம் வகுப்பு தகுதிக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குறேன்னா மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்கம் அட்டண்டர் அப்படிங்கிற இன்னொரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தகுதி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மருத்துவ அலுவலர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணுங்க. அடுத்தது பகுதி நேர சுகாதார செவிலியர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் வந்து நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண், அதாவது கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண் மருத்துவ உதவியாளர் பணியிடம் வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்தது மருந்தாளுநர் அப்படிங்கிற பார்மாசிஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருக்க டி ஃபார்மோ ஒரு பி ஃபார்மோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸு, மெடிக்கல் ஆஃபீஸரு, மற்றபடி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான விண்ணப்ப படிவும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் லிங்க்லேயே இருக்குங்க. மொத்தம் 17 பேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி ஒன்றொன்னா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி மேலே சொன்ன அந்த விண்ணப்ப சாரி அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ 18/10/2024 அது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளைக்குள்ளே இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அனுப்பிச்சிக்குங்க. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஜெராக்ஸ் காப்பியில் என்னென்ன தேவைங்கிறத கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்ப படிவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துருக்குறாங்க. மருத்துவ அலுவலருக்கு ஒன்றும் செவிலியருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதற்குமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கணும், உங்களோட சர்டிஃபிகேட் மார்க், நீங்கள் எவ்வளோ நீங்கள் படிச்சுக்கணும், டிகிரியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ 8ஆம் வகுப்பில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 பை 1 படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. 2 நாள் தான் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.